நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே வந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கரப்பாம்பூச்சி. அது அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒழிஞ்சு போயிடாது. ஆனால் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு மருந்து செஞ்சு வைக்க போகிறோம், உருண்டைகளாக உருட்டி வைக்க போகிறோம். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு கரப்பாம்பூச்சியே இல்லாமல் இருக்கும். இது போட்டு ஒரு 2-3 நாள் கழித்து கரப்பாம்பூச்சியே இருக்காது. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும், வராது அதுக்கு 3 மாதத்துக்கு. திரும்ப அதுக்கப்புறமா திரும்ப அந்த உருண்டைகளை செஞ்சு போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுத்தமாக நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி இல்லாமல் உள்ளால் மெயின்டைன் பண்ண முடியும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது எப்படி தயாரிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இதுக்கு நம்ம தயாரிக்கிறதுக்கு ஒரே ஒரு பொருள் தான் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரணும். மித்த எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, இல்லை மைதா மாவு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து போரிக் ஆசிட், நம்ம கேரம் போர்டில் போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளையாடுறதுக்கான அந்த பவுடர். இது வந்து அந்த இன்செக்ட்ஸ்க்கெலாம் பாய்சனஸ்ஸு. இந்த போரிக் பவுடர் வாங்கிக்கோ, இது மட்டும்தான் கடையிலேருந்து வாங்கணும், ரொம்ப காஸ்ட்லாம் இல்லை, வாங்கிக்கலாம். இதுவும் அந்த கோதுமை மாவு எவ்வளோ போட்டோமோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு இந்த போரிக் ஆசிட் இந்த பவுடரையும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோடைய கூட கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம், சும்மா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா போதும். பவுடர் சுகராக இருந்தால் இன்னும் பெட்டர். நான் வந்து அப்படியே தான் போடுறேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் சுகர். இதோட கூட ஒரு சின்ன ஒரு கொஞ்சோண்டு நெய் எடுத்துக்கோங்க. நெய்யோட வாடிக்கு அந்த பூச்சிகள் நிறைய வந்து சாப்பிட வரும், ஸோ அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பெசரிக்கோங்க, எல்லாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா பெசரிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டுட்டு உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இது வந்து நான் சொல்கிறேனே, ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி வரதான் செய்யும். அப்போ ஒரு 6 மாதத்துக்கு 1 தடவை இதை போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். நான் வந்து ரொம்ப வருஷமாக இதை பயன்படுத்திகிட்ருக்கேன், நல்ல ஒரு இஃபெக்டிவானது தான் இது. இந்த மாதிரி பாருங்கள், நல்ல சப்பாத்தி மாவு கூட எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சு வராது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக பிசைஞ்சு வந்தாச்சு. இதை குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டுக்கலாம். அந்த உருண்டை ஒரு தடவை செஞ்சு போட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் நைட்லேயே வந்து சாப்பிட்ட தடம் தெரியும். இது அந்த கரப்பாம்பூச்சியோட வயிற்று டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பாதித்து அது இறந்து போயிடும் அந்த காக்ரோச். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நீங்கள் வந்து கிச்சனில், எங்கே கரப்பாம்பூச்சி இருக்கோ பாத்ரூமில் இருக்கும், கிச்சனில் இருக்கும், கீழே நம்ம ஜாமான் வச்சுருக்கிற அந்த ஷெல்ஃபில் இருக்கும், அந்த எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் போட்டு விட்ருங்க. நான் அப்போ தான் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட 11 மணி நைட்டு. ஸோ இந்த மாதிரி நைட்டில் வந்து போட்டு விட்ருங்க. நல்லா கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அந்தந்த ஓரங்களில் வந்து நீங்கள் போட்டு விட்ருங்க. பாத்ரூம்லேயும் இந்த சிங்க்குள்ளேயும் கண்டிப்பாக போடுங்க. அந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.